வணக்கம். டாக்டர் ஹரீஷ்குமார், ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் எர்கானமிஸ்ட். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபேமிலி ஃபிசிஷியன் அப்படின்ற டெர்மினாலஜியே இப்போ நிறைய பேர் மறந்துட்டோம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபேமிலி ஃபிசிஷியனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒரு ஜெனரல் ஃபிசிஷியன் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் எவ்வளோ முக்கியன்றதை பற்றி பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃபிசிஷியன் ஆர் ஜென்ரல் ஃபிசிஷியன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி டாக்டர்ஸோ இல்லை டெர்மினாலஜியோ இல்லை அந்த மாதிரி கிளினிக்ஸோ இப்போ கிடையாது. முந்தியெல்லாம் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃபிசிஷியன் வந்து ஒரு தெருவுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒரு ஏரியாக்கே ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட் லைன் டாக்டர்னு சொல்கிறதே அந்த ஃபேமிலி ஃபிசிஷியன் தான். நம்மளுக்கு ஃபீவரோ இல்லை ஒரு கோல்டு வந்ததோ இல்லை ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததோ இல்லை ஒரு ஒப்பீனியன் வாங்கணுமோ ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுக்கணும் அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு நம்ம அவங்கள தான் நம்ம போய் பார்ப்போம். அவங்கெல்லாம் வந்து எப்போவுமே க்ரௌடடாக இருக்கிற ஒரு டாக்டர்ஸாக இருந்தாங்க ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி. பட் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயுமே அந்த ஃபேமிலி ஃபிசிஷியன் கான்செப்டே இருக்காது. பட் அது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நான். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படின்ற ஒரு ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸை போய் பார்க்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க எல்லாமே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, அவங்களோட டெக்னாலஜிஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலைசேஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு சர்ஜனை நீங்கள் போய் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அவர் சர்ஜன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சர்ஜரி கான்செப்ட்ஸில் பண்ண முடியும் அப்படின்றது தான் பார்ப்பாங்க. இதே நீங்கள் ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனோ இல்லை ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியனோ அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ சர்ஜரி இல்லாமல் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா சர்ஜரி இல்லாமல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்குது, எவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குது. ஒரு பேசிக் மெடிசனை போடலாம், அந்த மெடிசனே வந்து உங்களுக்கு ரிக்கவரி கொடுத்துரும். அது எல்லாமே இந்த ஃபேமிலி ஃபிசிஷியன் வந்து கரெக்டாக பண்ணிட்டு வருவாங்க. பட் இன்றைக்கி அந்த ஃபேமிலி ஃபிசிஷியன் இல்லாததுனால, அந்த கான்செப்டே இல்லாததுனால நம்ம எல்லாருமே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். முந்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு பேஷண்ட் வந்து எப்படி வந்து அவங்க கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்றது. பேஷண்ட்டுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு பெயின் தான் அப்படின்னு கிடையாது, எனி ப்ராப்ளம் இருந்தால் ஃபஸ்ட்டு அவங்க ஃபேமிலி ஃபிசிஷியன் தான் போய் பார்க்கணும். சில பேர் ஃபேமிலி ஃபிசிஷியன் சொல்லுவாங்க, சில பேர் ஜென்ரல் மெடிசன் சொல்லுவாங்க. ஏன் ஃபேமிலி ஃபிசிஷியன் சொல்கிறேன்னா, உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி உங்கள் குடும்ப தலைமுறை ஃபுல்லாகவே அவர் பார்த்துருப்பார். அட்லீஸ்ட் ஒரு 2 ஜென்ரேஷனாக தான் வந்து பர்டிகுலர் டாக்டர் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ தட் என்ன ஆகுனா, உங்களோட ட்ரக் அலர்ஜி, உங்கள் பேரண்டல் ஹிஸ்ட்ரி என்னது, உங்களோட மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி என்னதுன்றதெல்லாம் ஈஸியாக அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் அந்த ஃபேமிலி ஃபிசிஷியனோட ஸ்பெஷலிஸ்ட். அப்போ நீங்கள் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, மெடிசன் வந்து அலர்ஜிக் அப்படின்னா உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் அவருக்கு தெரியும், அவர் வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும் மெடிசன்ஸை. அந்த மாதிரி இருக்கிற அந்த ஃபேமிலி ஃபிசிஷியன் கான்செப்ட் வந்து இப்போ சுத்தமாக கிடையாது. நீங்கள் எங்கே போனாலுமே நீங்கள் வந்து டைரெக்டாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை தான் போய் பார்க்குறீங்க. பட் அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஆகுனா, உங்களோட ஒரு பேசிக் ஒரு சின்ன இஷ்யூ கூட அது வந்து பெருசாக காட்டுற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். இது எல்லாத்துக்குமே மக்களோட மைண்ட் செட். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் டாக்டர் போகணும், இல்லை நான் பேசிக் டாக்டர் பார்த்தா எனக்கு பெருசாக ரிசல்ட் கிடைக்கல, நான் அதனால் போய் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தேன் அப்படின்வாங்க. ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறது தப்பு கிடையாது, ஆனால் அவங்க எப்போ பார்க்கணுன்ருக்கு. ஒரு கண்டிஷன் சிவியராக இருக்கா, இப்போ அந்த கண்டிஷன் நேரத்தில் நீங்கள் அவங்கள தான் நீங்கள் போய் பார்க்கணும். நீங்கள் சிவியரிட்டி இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. பட் என்ன கண்டிஷன் அப்படின்றத டிசைட் பண்ணுறது இந்த ஃபஸ்ட் லைன் டாக்டர்ஸ்ன்னு சொல்கிற இந்த ஜென்ரல் ஃபிசிஷியன். நார்மலாக சொல்லுவாங்க ஃபஸ்ட் லைன் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் அவங்கள போய் அப்ரோச் பண்ணலாமா அப்படின்றது தான் அந்த ஃபஸ்ட் லைன் டாக்டர்ஸ். அந்த ஃபஸ்ட் லைன் டாக்டர்ஸ் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் வருவாங்க, பெயின் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் வருவாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட் லைன் டாக்டர்ஸ். ஒரு நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாருக்குமே கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்தது. இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் டைமில் எல்லாருமே வந்து உங்களுக்கு வேக்சின் போடணும், ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு செக் பண்ணால் உங்கள் ஜென்ரல் ஃபிசிஷியனும் உங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியன் தான் முதல்ல வருவாங்க. நீங்கள் அவங்கள போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஓகே நீங்கள் இன்ஜெக்ஷன் போடுங்க, உங்களுக்கு எதாவது அலர்ஜி இருந்தால் இந்த இன்ஜெக்ஷன் போடாதீங்க, இந்த மெடிசன் நீங்கள் எடுங்க, அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்தால் இந்த மெடிசன் எடுக்கலாம் அப்படின்ற எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியாது. இப்போ தான் வந்து இந்த ஜெனரல் ஃபிசிஷியன் ஆர் தி ஃபேமிலி ஃபிசிஷியனோட நம்மளோட அருமை என்னன்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எப்போவுமே ஒரு ப்ராப்ளம் வருதா, முதல்ல ஃபஸ்ட் லைன் டாக்டர்ஸாக இருக்கிற பேசிக் ஜெனரல் ஃபிசிஷியனை பாருங்கள். அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, நீங்கள் யாரை போய் பார்க்கணும், நீங்கள் எந்த டாக்டரை பார்க்கணும். இப்போ ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாம், ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு முதுவலியே இருக்குது அப்படின்னா, நீங்கள் எதர் நீங்கள் உங்கள் ஜெனரல் ஃபிசிஷியன் பார்க்கலாம், இல்லாட்டி ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் பார்க்கலாம். சரி நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்க்கலாம், எனக்கு ஃபேமிலி ஃபிசிஷியன் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியன் போய் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், இது ஒரு மசில் பெயினாக இருக்கா, சரி ஓகே ஃபஸ்ட் 2 டேஸ் ஒரு பெயின் கில்லர் கொடுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு சாதாரண ஒரு மசில் பெயின், ஒரு மசில் புல்லாக இருந்தது அப்படின்னா
அந்த பெயின் கில்லரோ நம்ம சஃபிஷியன்ட் ரெஸ்ட் கொடுக்கறதுலையோ சரியாக போயிடும். இஃப் வலி குறையல அப்படின்னா நம்ம அந்த திருப்பி அந்த உங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியன் போய் பார்க்குறீங்க, டாக்டர் எனக்கு வலி மாத்திரை கொடுத்து எனக்கு குறையவே இல்லை, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்கள் அவர் என்ன பண்ணுவார், நீங்கள் போய் பெயின் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிற ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் பாருங்கள், அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் என்ன இருக்குது, என்ன லெவல் ஆஃப் பெயின் இருக்குது, அது எப்படி மசிலாக டைட்டாக இருக்கா இல்லை போனில் டைட்டாக இருக்கா இல்லை ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கா அப்படின்றத நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணி 5 days to 7 days அந்த மாதிரி ஒரு நார்மல் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை பிளான் பண்ணிவிட்டு உங்களோட ஜென்ரல் ஃபிசிஷியன் யார் எங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்களோ அந்த டாக்டருக்கு ரிப்போர்ட் பண்ணுவோம், சார் இந்தந்த கண்டிஷன், ஸோ அதனால் நம்ம இந்தந்த ட்ரீட்மெண்ட் பண்ணோம், வில் பிளான் ஃபார் 5 days or 10 days அண்ட் அப்சர்வ் சார், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி கொடுத்துருவோம். இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணோன்னா 90% ஆஃப் தி கண்டிஷன்ஸ் வந்து கிளியர் ஆகிடுவீங்க. பட் சில கேசஸில் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டாது, 90% 1% கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாத சில கேசஸ்லாம் வரும் அது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணோம், நாங்கள் உங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸை சொல்லி உங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியன்ட்ட சொல்லி, சார் இது வந்து நம்ம வந்து ஸ்பெஷலிஸ்ட்டோட ஒப்பீனியன் எடுக்கணும், ஒரு நியூரோ ஃபிசிஷியன் பார்க்கணுமா இல்லை நியூரோ சர்ஜன் பார்க்கணுமா இல்லை ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் பார்க்கணுமா இல்லை ரூமட்டாலஜிஸ்ட்டை பார்க்கணுமா பிளாஸ்டிக் சர்ஜனை பார்க்கணுமா இல்லை ரீனல் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணுமா அப்படின்றத இத்தனை ஸ்பெஷலைசேஷன் இருக்கவங்களை யாரை பார்க்கணும்னு நாங்கள் சஜஷன் சொல்லி தென் அவர் வந்து உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க. சில நேரங்களில் ஃபிசியோதெரபிஸ்ட்டை டைரெக்டாக எந்த ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு அனுப்பணுமோ அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை சொல்லி ஒப்பீனியன் எடுக்க சொல்லுவோம். அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஆமாம் இது வந்து சர்ஜிக்கல் எலிஜிபிலிட்டி இருக்குது, ஏன்னா நம்ம பேசிக் ட்ரை பண்ணியாச்சு, உங்களோட பேசிக் ரிக்குவயர்மெண்ட்டை நீங்கள் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் இது சர்ஜரி இதுதான் பண்ணணும், இது சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது, பட் யூ வில் ஸ்டில் பீன் கனெக்ட் வித் யுவர் ஃபேமிலி ஃபிசிஷியன். அவர் சொல்லார், ஆமாம் இந்த சர்ஜரி பண்ணணும். சில கேசஸில் உங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியன் சொல்லுவார், இல்லை இல்லை சர்ஜன் சொல்லியிருக்காரு நம்ம இந்த மெடிசன் கொடுக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னா யூ கேன் டேக் அ கால். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபேமிலி ஃபிசிஷியன் மூலமாக தான் கிடைக்கும். அது பட் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, நம்ம எல்லாருமே நீங்கள் டைரெக்டாக சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அவங்க டைரெக்டாக கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஏன் இந்த ஒரு சாதாரண வலிக்கு நம்ம சர்ஜரி தான் போகணுமா, ஒரு சாதாரண சின்ன ஒரு ரீனல் ஸ்டோன்ஸ் இருக்கலாம் கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கலாம் அதுக்கு வந்து சர்ஜரி தான் பண்ணணுமா, ஏன் அதுக்கு மெடிக்கேஷன் கிடையாதா, ஏன் இப்போ இருக்கிற காலத்தில் நிறைய பேருக்கு ஏன் நிறைய சர்ஜரிஸ் நடக்குது, நிறைய பேர் ஏன் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஏன் நிறைய பேர் வந்து நிறைய டாக்டர்ஸை போய் பார்க்குறாங்க, ஒரு பேஷண்ட் பார்க்குறாங்கனாலே ஃபைலை தூக்கிட்டு வராங்க, டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை பற்றிய ஃபைல்ஸ் இருக்குது. இதெல்லாம் வரதுக்கான மெயின் காரணம் என்னென்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபஸ்ட் லைன் ஃபேமிலி ஃபிசிஷியன் வந்து பார்க்காததுனால. நீங்கள் அவரை பார்த்து நீங்கள் அவரோட கனெக்டில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன் வரவே வராது. ஸோ இந்த ஃபேமிலி ஃபிசிஷியன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷலைசேஷன், அவங்க தான் உங்களோட ஃபஸ்ட் லைன் டாக்டர்ஸாக இருக்கணும். அவங்க இருந்தாங்க, அவங்க மூலமாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஃபேமிலி ஃபிசிஷியன் எப்போவுமே உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கணும், ஏன்னா ஒரு எமர்ஜென்சினா நீங்கள் டக்குன்னு அவரை போய் பார்க்குற மாதிரி இருக்கணும். நீங்கள் ஒரு ஏரியாவில் இருந்துட்டு 5 kilometers 10 kilometers தள்ளி நீங்கள் அவரை போய் பார்க்குற மாதிரினா அது வந்து எமர்ஜென்சிக்கு செட் ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃபேமிலி ஃபிசிஷியன் ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் வைக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு நடந்து போகிற தூரத்து இல்லையா, ஒரு ஆட்டோவில் ஒரு 5 minutes போயிடுற மாதிரி இருக்கா, அந்த மாதிரி விசினிட்டியில் இருந்தால் மட்டும்தான் அவங்களை வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபேமிலி ஃபிசிஷியனோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபேமிலி ஃபிசிஷியன் ஆர் ஜென்ரல் ஃபிசிஷியன் எப்படி வேணாலும் சொல்லலாம், அந்த அவங்களோட வேல்யூ வந்து உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இதனால தான் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நடக்குது. நிறைய பேர் நினைப்பீங்க நாங்கள் நிறைய செலவு பண்ணுறோம், இப்போ வைத்தியத்துக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணோம் அவ்வளோ செலவு பண்ணோன்ட்டு. இது எல்லாத்துக்கும் முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் பேஷண்ட்டான நீங்கள் எல்லாருமே கரெக்டான டாக்டர்ஸை பார்க்குற தவறதுனால தான். நீங்கள் ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, எங்கே போகணும் யாரை பார்க்கணும். நீங்கள் திருப்பி போய் அந்த ஃபேமிலி ஃபிசிஷியன் ரிப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் இருக்கும். இப்போ புரிய உங்களுக்கு ஜென்ரல் ஃபிசிஷியன் அண்ட் ஃபேமிலி ஃபிசிஷியனோட வேல்யூ என்ன, அவங்க எவ்வளோ முக்கியமான ஒரு ப்ரொஃபஷன் அது. உங்களோட ஃபேமிலி ஃபிசிஷியனை போய் தேங்க் பண்ணுங்கள், இந்த மாதிரி பேண்டமிக் டைமில் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஃபேமிலி ஃபிசிஷியன் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனை உங்கள் ஃபேமிலி டாக்டராக கன்வெர்ட் பண்ணி உங்களோட ஃபேமிலி விஷயங்கள் எல்லாமே தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களோட ஃப்யூச்சரில் வர குழந்தைங்க உங்களோட அடுத்த ஜென்ரேஷன் எல்லாருக்குமே இது நல்லாயிருக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்து மெடிசன் வந்து ஒரு காஸ்ட்லி அஃபேராக தெரியாது, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு பதிவில் இன்னும் யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
Thank you for sharing our videos. Subscribe our YouTube channel by pressing the bell icon for all latest updates and videos. Like our Facebook page and Instagram page and follow us. Our website is www.saihealthcarefoundation.com. Thank you.